அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி பேங்கில் அடமானமாக வச்சு அதுக்கப்புறமா ஏலத்துக்கு வந்த ஒரு சொத்தை கண்ணை மூடிகிட்டு வாங்கலாம் ஏன்னா அதில் எந்த விதமான வில்லங்கமும் இருக்காதுங்கிறது நமக்குள்ள பல பேருடைய கருத்தாக இருக்குது அது சரிதானா இல்லையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை அவங்களால் காட்ட முடியும் முதல்ல ஒரு அசையா சொத்து பேங்கில் இருந்து எப்படி ஏலத்துக்கு வருதுங்கிறத பார்ப்போம் பேங்கில் ஒரு அசையா சொத்தை அடமானமாக வச்சு ஒருத்தர் கடன் வாங்கணும்னா அந்த பேங்கோட மேனேஜரை முதல்ல போய் பார்ப்பாரு அந்த மேனேஜரு அந்த விஷயத்தை பேங்கோட ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவார் அந்த ஃபீல்டு ஆஃபீஸரும் அந்த கட்டடத்தை நேரில் போய் பார்ப்பார் ரொம்ப பழைய கட்டிடமாக இருந்தால் அதுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க கடன் கொடுக்கலான்னு ஃபீல்டு ஆஃபீஸர் முடிவு செஞ்சால் அந்த கட்டிடத்தோட மதிப்பு பற்றியும் எவ்வளவு கடன் கொடுக்கலாங்கிறத பற்றியும் பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லுவார் கடன் கேட்டவர் பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு சொத்தோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த பேங்கோட லீகல் அட்வைசரை முதல்ல பார்க்க சொல்வார் ஒவ்வொரு பேங்க்லேயும் லீகல் அட்வைசர்னு வழக்கறிஞர் ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க பேங்குக்கு வராமலேயே பார்ட் டைம் ஜாப்பாக அவர் அதை பார்த்துக்கிட்ருப்பார் அந்த லீகல் ஆஃபீஸரு அசையா சொத்து சம்மந்தமான அசல் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் கடன் கேட்கறவர்கிட்ட இருந்து வாங்கி சரி பார்த்துட்டு டாக்குமெண்ட்டில் எதுவும் இல்லைங்க இல்லைன்னா கடன் கொடுக்கலான்னு மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அதுக்கப்புறமா பேங்க்ல இருக்கிற சில ஃபார்மாலிட்டிஸுகளுக்கு அப்புறம் கடன் கொடுக்கலாங்கிற முடிவை மேனேஜர் எடுப்பார் பேங்கில் இருக்கிற அப்ளிகேஷனில் அது சம்பந்தமாக பல கையெழுத்துகளையும் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகளையும் கடன் கேட்டவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பேங்கில் இருந்து அவருக்கு கடன் கொடுப்பாங்க அந்த கடனுக்குரிய வட்டியையும் அசல் தொகையில் கொஞ்சத்தையும் மாசா மாதம் பல வருஷ தவணைக்கு தொடர்ந்து அவர் கட்டிக்கிட்டே வரணும் ஒரு காலகட்டத்தில் அவரால் வட்டியையும் அசல் தொகையையும் கட்ட முடியாமல் போச்சுன்னா பேங்கில் இருந்து பல நடவடிக்கைகளை எடுப்பாங்க கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அந்த சொத்தை புது ஏலத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த ஏலம் பற்றின அறிவிப்பு முக்கியமான நாளிதழ்களில் கொடுப்பாங்க அந்த சொத்தை ஏலம் கேட்குறவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு அந்த சொத்துக்கு பேங்க் நிர்ணயிச்சிக்கிற மதிப்பில் பத்து சதவீதம் வைப்பு தொகையாக முதல்லையே பேங்கில் கட்டியிருக்கணும் அவ்வளோதான் அப்படி கெட்டவங்க யார் வேணாலும் அந்த சொத்தை ஏலம் கேட்கலாம் இப்படி ஏலம் கேட்குறவங்களுக்கு அந்த சொத்தை பற்றின சில நிபந்தனைகளை பேங்க்கு ஏற்கனவே தன்னோட விளம்பரத்தில் சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்துக்கான லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க முக்கியமான நிபந்தனைகள் அதில் என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம் அந்த விளம்பரத்தில் பல நிபந்தனைகளை வங்கியில் இருந்து குறிப்பிட்டிருந்தாலும் ஆறாவதாக இருக்கிற நிபந்தனையை மட்டும் இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதை நல்லா கவனிங்க அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி அறிந்த வகையில் மற்றும் தெரிந்த தகவலின்படி ஏலம் விடும் சொத்தின் பேரில் எந்தவித வில்லங்கமும் இல்லை ஏலம் விடப்படும் சொத்து தற்போதைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படும் தெரியாத வில்லங்கங்களுடன் விற்பனை செய்யப்படுகிறது நல்லா கவனிச்சுக்கோங்க ஏலம் விடப்படும் சொத்து தற்போதைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படும் தெரியாத வில்லங்கங்களுடன் விற்பனை செய்யப்படுகிறது ஏலம் எடுப்பவர் ஏலம் சமர்ப்பிக்கும் முன் சொத்து குறித்த வில்லங்கங்கள் உரிமைகள் கடன்கள் போன்றவற்றை தாங்களே சுயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது இந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் நாங்கள் பொறுப்பில்னு வங்கியோட நிர்வாகம் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு சொத்தை நாம் நேரடியாக ஒருத்தர்கிட்ட இருந்து கரையா செஞ்சோம்னா அந்த பத்திரத்தில் இந்த சொத்தில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் அதை நான் எனது சொந்த செலவில் தீர்த்து கொடுப்பேன்னு அந்த சொத்தோட உரிமையாளர் தன்னோட கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருப்பார் இந்த வரியானது சொத்து வாங்குறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கும் ஏலத்தில் எடுக்கிற சொத்தை பதியும்போது அந்த பத்திரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரியான வாசகம் இருக்காது இந்த ஒரே ஒரு வாசகத்தை வச்சு நான் ஒரு வழக்கையே தீர்த்து வச்சிருக்கேன் அது சம்பந்தமான என்னோடய வீடியோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதனால் ஏலத்தில் ஒரு சொத்தை எடுக்கிறதா இருந்தால் வெளியில் கிரையணம் செய்கிற சொத்தை விட ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க உங்களோட வருகைக்கு எனது பணிவான நன்றி